என்றால் பசு, பூமி, வாக்கு, கிரணம், ரிஷபம், திசைகள் போன்ற பல பொருள்கள் உண்டு. இங்கு கண்ணன் விஷயத்தில் அவன் மாடுகளை காத்தவனான அப்படினாலே மாட்டை காத்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம். அவன் பூமிக்கெல்லாம் அதிபதியானபடியாலே பூமிக்கு பாலகன் என்றும் கொள்ளலாம். சொற்களுக்கு அவன் தலைவன். கீதோபதேசம் பண்ணி நமக்கு கல்வியை எல்லாம் அவன் அளிப்பதாலே கோபாலன் என்றால் சொற்களை, சொல்லும் பொருளின் அர்த்தங்களை நமக்கு கொடுப்பவன் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக காளிதாசனும் சொல்லுக்குரிய பொருளை நன்கு அறிய வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டு மங்களம் பண்ணினான். அப்படி பண்ணுகிறவன்றவன் அப்படி சொற்களுக்கு அதிபதியாக இருக்க முடியாத கண்ணனை பற்றியே அவன் மங்களம் பண்ணியிருக்கலாம் என்று கருத்து போலும் சுவாமி தேசிகனுக்கு. ஆக ஆரம்பத்திலேயே தான் சொல்லும் பொருளும் எல்லாம் வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு வந்தே என்று வணங்குகிறேன் என்றார். கோபாலன் எப்பேற்பட்டவன்? கோ என்றால் வேத வாக்குகள், அவைகளெல்லாம் கறப்பவன். வெறும் மாட்டை கறப்பவன் அல்ல, வேதங்களையெல்லாம் கறப்பவனவன். வேத வாக்குகளை பிறருக்கு உபதேசம் பண்ணுகின்றவனவன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்று பிரம்மாவை முதலிலே சிருஷ்டித்து அவனுக்கு வேதத்தை அவன் உபதேசம் பண்ணுகிறான். இங்கே கண்ணனாக அவதரித்த பொழுது சர்வோபனிஷதோ காவகா துக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கோதா கீதாமிருதம் மகத்து என்று சொல்லப்படுகிறது. உபனிஷத்துக்கள் எல்லாம் பசுக்கள், ஆக அவைகளே வாக்குகள், அவைகளே பசுக்கள். அதை கோபாலநந்தனாக இருக்கும்படியான கண்ணன் தோக்தா கறக்கிறான். மாட்டை கறப்பதாயிருந்தால் பால் சுரக்க வேண்டுமே, அதற்கு யார் அப்படின்னு கேட்டால் பார்த்தோ வத்சஹா, அர்ஜுனன் அங்கு கன்றாக இருக்கிறான். இவனுடைய உபதேசத்தை எல்லாம் வித்வான்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள், பாலை பெற அனுபவிப்பது போல என்று கண்ணன் மாட்டின் பாலை கறந்து எல்லோரும் அனுபவிக்கும்படி கொடுக்குகிறான் என்று பொருள் கொள்வது போல கண்ணன் வேத வாக்குகளையெல்லாம் கறந்து அதனுடைய சுவையான அர்த்தங்களை கீதையின் மூலமாக வித்வான்கள் அனைவரும் மகிழும்படி அள்ளித்தருகிறான் என்ற கருத்தும் கோபால சப்தத்திலே நாம் கொள்ளலாம். அப்பேற்பட்ட கோபாலனுக்கு வந்தே என்கிறார் முதலிலேயே. ஏன் என்று கேட்டால் அவன் பிறருடைய நமஸ்காரத்தை பிரணாமத்தையே வேண்டுகிறான். அவன் பின்னாடி சொல்லப்போகிறார் கரகமலையோஹோ அஞ்சலிம் யாஜமானஹா என்று. ஆயர்பாடியில் கண்ணனை யாருமே சேவிப்பது கிடையாது. கையை கூப்பினால் அவன் சந்தோஷப்படுவான், அது மாதிரி யாரும் செய்வதில்லை என்ற ஒரு மனத்தாங்கல் அவனுக்கு உண்டு போலும். எனவே ஒரு தடவை கோபஸ்திரீவர்கள் தடாகத்தில் நக்னர்களாய் ஆடையின்றி குளித்து கொண்டிருந்தார்கள். நக்னஹா ஸ்நாயாத், ஆடையின்றி குளத்திலே குளிக்கக்கூடாது என்பது சாஸ்திரம். இவர்களுக்கு அதை புகட்ட வேண்டும் என்பதற்காக இவன் திடீரென்று அங்கே வந்து அந்த வஸ்திரங்களையெல்லாம் இருந்து கரையில் இருந்த மரத்தின் மேலே ஏறி அவர்களை மாட்டிவிட்டு புல்லாங்கல்லை ஊதிக்கொண்டிருந்தான். அதற்கு பிறகு அதை அறிந்து உணர்ந்த அவர்கள் கரையில் வந்து அதை வேண்டினார்கள். அப்பொழுது நக்னர்களாய் புண்ணிய நதியை ஸ்நானம் பண்ணதற்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே அவன் நீங்கள் கரகமலையோகோ அஞ்சலியும் யாஜமானஹா, இரு கைகளாலும் கூப்பி என்னை வணங்கினால் அப்பொழுது உங்களுக்கு வஸ்திரங்களை தருகிறேன் என்று சொன்னான். ஆக அவன் தன்னை சேவிக்கும்படி வேண்டினான் அல்லவா, அதை நாம் முன்னாடியே கொடுத்து விட்டால் நல்லது என்று சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம். ஆகினாலே எடுக்கவே தொடங்கும் பொழுதே வந்தே பிருந்தாவனச்சரம் என்கிறார். அதோடு
அவனை முதலில் வணங்குவதுதான் நல்லது. ஏனெனில் தசாவதார ஸ்தோத்திரத்தில் நாதாயைவ நமப்பதம் பவதுனஹா என்கிறார். கண்ணன் நமக்கெல்லாம் நாதம், நமக்கெல்லாம் தலைவன், தாய் தந்தை போன்றவன். எனவே அவனிடத்தில் முதலிலே வணக்கத்தை தெரிவிப்பதே உசிதம் என்று வந்தே என்று தொடங்கினார். வந்தே என்பது நிகழ்காலம். ஆக வணங்குகிறேன் என்றால், சேவிக்கிறேன் என்றால் எப்பொழுதும் சேவிக்கிறேன், சேவித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அர்த்தம். துவயத்தில் சரணம் பிரபத்யே என்று நிகழ்காலத்தில் தான் குறிப்பிடப்படுகிறது. அதுபோல இங்கு நிகழ்காலத்திலேயே வந்தே என்றார். வந்தே என்றால் யார் சேவிக்கிறார் என்று கேட்டால், இது தன்மை விகுதியானபடியாலே அகம் வந்தே என்று சொல்லுகிறோம். அகம் வந்தே, நான் வணங்குகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்க சுவாமி தேசிகன் இங்கே அகம் என்கிற சப்தத்தை உபயோகிக்கவில்லையே. ஏன் என்றால், அகம் என்கிற சொல்லை சேர்த்தால் எங்கு தனக்கு அகங்காரம் வந்து விடுமோ என்கிற பயம் போலும், ஆகையினாலே அது தானாகவே கிடைக்கக்கூடியது, அதை சொல்வானே என்று விட்டுவிட்டு வந்தே பிருந்தாவச்சரம் என்று தொடங்கினார். அப்படி அகம் என்று சொன்னாலே அகங்காரம் தோன்றுமோ என்று கேட்டால், அதற்கு ஒரு கதை உண்டு. அதாவது ஒரு சமயம் ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் நடந்து கொண்டிருந்தது, ஏகாதசி அன்று. அன்று பட்டர் பெருமாளை சேவிக்க வந்தார். அப்பொழுது திருமஞ்சனம் ஆகி ஈரவாடை உடுத்தி கொண்டு ஒரே ஒரு சலம் துளசி மாலையை சாத்தி கொண்டு விளங்குகிறார் சுவாமி ரங்கநாதன். அவரை பார்த்த உடனே ஆச்சாரியருக்கு என்ன தோன்றிற்று, ரங்கநாதன் சபதம் பண்ணுகிறான், சத்தியம் பண்ணுகிறான் என்று தோன்றிற்று. ஆக எதற்காக இவன் சபதம் பண்ண வேண்டும், சத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதை தானே ஊகித்து பேசுகிறார். தொம்மே அகம்மே குதஸ்தது ததபி குதயிதம் வேதமூல பிரமாணாது ஏதச்சானாதி சித்தாது அனுபவ விபவாது சோபி சாக்ரோஷ ஏவ குவாக்ரோஷ கஸ்ய கீதாதிஷு மம விதித கோத்ர சாட்சி சுதீ ஸ்யாத் ஹந்த துத்பக்ஷபாதீசஹ இதி நிருகலஹே மிருக்ய மத்யஸ்தவத்வம் என்றார். என்ன கருத்து? ரங்கநாதன் ஜீவனை பார்த்து பேசுகிறார். ஏ ஜீவா, தொம்மே, நீ என்னை சேர்ந்தவன், நான் உனக்கு சேஷி, நீ எனக்கு நீ சேஷம், நான் உனக்கு சுவாமி, நீ என்னுடைய சொத்து, ஆகினால தொம்மே, நீ என்னை சேர்ந்தவன் என்றாராம் ரங்கநாதன். அதற்கு அந்த ஜீவன் பேசுகிறான், அகம்மே, நான் உம்மை சேர்ந்தவன் அல்ல, நான் என்னையே சார்ந்தவன், அகம்மே என்றான். குதஸ்தது, அதுக்கு ரங்கநாதன் கேட்டார், அது என்னமா சொல்வாய் நீ, என்ன காரணம் என்று கேட்டார். ததபி குதஹா, நீர் தொம்மே என்று என்னை சொல்லுகின்றீரே, அதற்கு என்ன காரணம் என்று விளக்கம் கேட்டான். அதற்கு ரங்கநாதன், இதம் வேதமூல பிரமாணாது, நான் சொல்லவில்லை, நமக்கு எல்லோருக்கும் பிரமாணமாயிருப்பது வேதம். அந்த வேதமானது ஜீவர்கள் அனைவரும் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள், ஆக எம்பெருமானை சேர்ந்தவர்கள் என்று பல இடங்களிலே வேதம் பேசுகிறது என்றார். வேதம் என்கிற ஒரு உறுதிமொழி பத்திரம் இருக்கட்டும், அதை விட மிக உயர்ந்தது அனுபவம் என்பது. ஏதச்ச அனாதி சித்தாது அனுபவ விபவாது, நான் நீண்ட நாட்களாக என்னுடைய அனுபவத்திலே நான் என்னை சேர்ந்தவன் என்று நான் என்னையே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக அந்த உறுதிமொழி பத்திரத்தை விட அனுபவம் உயர்ந்தது. ஆம், இக்காலத்தில் வீட்டில் குடியிருந்தால் 12 ஆண்டுகள் ஒரு வீட்டில் ஒருவன் குடியிருப்பானே ஆகில் அந்த வீட்டை தனக்கே உடைமை என்று சொல்லலாம். அதுபோல இவனும் சொன்னான். அதற்கு ரங்கநாதன் சொன்னார், சோபி சாக்ரோஷேவ, வீட்டில் குடியிருப்பவனுக்கு வீட்டின் சொந்தக்காரன் நோட்டீஸ் கொடுத்து விட்டால் அந்த 12 வருஷம் பாத்தியதைங்கிறது செல்லால். அதுபோல உனக்கு பல தடவை, ஜீவா நீ என்னை சேர்ந்தவன், நீ இப்படி அடக்கமில்லாமல் இருக்கக்கூடாது என்று உனக்கு பல வகையில் உனக்கு எச்சரிக்கை விட்டிருக்கிறேன். ஆகினால அதை உன்னுடைய உரிமையை நான் ஆட்சேபித்து விட்டபடியால்
நீ என்னையே சேர்ந்தவன் என்றார். குவாக்ரோஷா, எப்பொழுது ஆட்சேபித்தீர்? கஸ்ய, யாருடைய ஆட்சேபம்? உன் இதுவரையிலும் எனக்கு கிடைக்கவில்லையே உமது நோட்டீஸ் என்றான் ஜீவன். அதற்கு பதில் சொல்லுவார் கீதாதிஷும் அமவிஜிதா, கீதையை எடுத்துப்பார். பல இடங்களிலே நீ சர்வசஜாகம் ஹிருதிசன்விஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சா என்று எல்லோரிடத்திலும் நான் தான் ஒவ்வொருவரையும் மனதில் இருந்து அவர்களை தூண்டுகிறேன், செயல்படுத்துகிறேன், ஆக நானே தலைவன் என்றெல்லாம் கீதையிலே பேசப்படுகிறது என்றார். கீதையிலே பேசுவது இருக்கட்டும், கீதையிலே பேசியதற்கு யாராவது சாட்சி உண்டா என்றான் ஜீவன். கோத்ர சாட்சி சுதி சாது, சாட்சிக்கு என்ன குறைவு? யார் யார் படி கற்றவர்கள் வித்வான்கள் எல்லோரும் இதற்கு சாட்சிதான் என்றார். ஹந்த தொட்பக்ஷபாதி சகாம், சாட்சியாக இருப்பவர்கள் அவரவர்களை சேர்ந்தவர்களே சாட்சி சொல்வதாக இருந்தால் அந்த சாட்சி பறிக்காது. ஆக உம்மை சேர்ந்தவர்கள் அல்லாது வேறு குடும்பத்தார்கள் பிறர் சாட்சி சொல்ல வேண்டும். அம்மாதிரி யாராவது இருக்கிறார்களா? அப்படி ஒருவரும் இல்லையே. கற்றவர்கள் அனைவரும் உமக்கு பட்சபாதிகள், உண்மையே விரும்புபவர்கள், உண்மையே நாடுபவர்கள். அதனால் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றானான் ஜீவன். இப்படியாக ஜீவனுக்கும் ரங்கநாதனுக்கும் நடந்த ஒரு கலகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வழி என்னான்னு பார்த்தான். நீ என்னையே சேர்ந்தவன் என்பதற்காக பிரமாணமாக நான் சத்தியம் பண்ணுகிறேன் என்று ஈரவாடையோட ஒற்றை சரமுள்ள துளசி மாலையோட கூட சத்தியம் பண்ணுகிறேன் என்று ரங்கநாதன் சொல்வது போல் இருக்கிறது என்றார். ஆக ஜீவனுக்கும் பரமனுக்கும் இவ்வாறு தகராறு ஏற்படுகிறது அல்லவா? அது நமக்கு கூடாது என்பதற்காகத்தான் வந்தே என்றாரே ஒழிய அகம் வந்தே என்று சுவாமி தேசியன்னு சாதிக்கவில்லை. ரிஷ்யமுக பருவத்தில் சுக்ரீவனோட சில குரங்குகள் இருக்கிறார்கள், நாலு பேர் இருக்கிறார்கள். அதிலே ஹனுமான் முக்கியமானவன், அவன் அமைச்சன். அவனை பார்த்து சுக்ரீவன் பேசுவான், யாரோ கீழே வருகின்றார்கள் இருவர்கள், அவர்கள் யாரோ தெரியல, வாலியால் அனுப்பப்பட்டிருக்கலாமோ என்னவோ, நீர் மாறுவேடம் பூண்டு அவர்களோடு பேசி யார் என்று தெரிந்து கொண்டு வாரும் என்று அனுமனை அனுப்புகிறான். அப்பொழுது அனுமன் மனித வேஷம் போட்டுக்கொண்டு ராமலட்சுமணாலே அணுகி பேசுகிறான். அப்படி பேசும்பொழுது நீர் யார் என்று கேட்டவுடனே அவர் இளைபெருமாளை காட்ட இளைபெருமாள் அரிதாக ஆரம்பித்து ராமனுடைய கதையெல்லாம் ஒழுங்காக சொல்கிறார். இவளையும் கேட்டவுடனே சரி, திருவாக்கிய பரிபாலனத்திற்காக ராமன் காட்டுக்கு வர வேண்டியது நியாயம், நீர் ஏன் காட்டுக்கு வந்தீர் என்று கேட்டார். அது நான் பெருமாள் குணங்களுக்கு தோற்று வந்தேன், குணைர்தாசியம் உபாகதாக என்றார். எம்பெருமானுடைய ஸ்ரீராமனுடைய கல்யாண குணங்களுக்கு தோற்று அவனுக்கு அடிமை பூண்டேன், எனவே நானும் வந்தேன் என்றார். அதுபோல ஜீவன் இயற்கையாக எம்பெருமானுக்கு தாசனானவன். அதே ஆழ்வாரும் திருக்குடந்தை எம்பெருமானை பாடும்பொழுது ஆறாவமுதே அடியேன் உடலம் என்று ஆரம்பிக்கிறார். அங்கு ஆறாவமுதேங்கிற திருநாமத்தை கேட்டவுடனே இவருக்கு என்ன தோன்றுகிறது? உடனே அவருக்கு அடிமையாக வேண்டும் என்கிற ஆசை உண்டாகிறது. ஆகவே உடனே ஆறாமுதே என்று அழைத்தவுடனே தாசன் அடியேன் என்றார். அதுபோல ஹனுமானம் என்ன சொன்னான்? ஹனுமான் பின்னொரு காலத்தில் இலங்கைக்கு வந்த பொழுது அவனை கட்டி அவன் வாலிலே நெருப்பு வைக்க அதை எங்கேயும் கொளுத்துகிறான். அப்பொழுது அவனை பிடித்து ராவணத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அப்பொழுது நீர் யார் என்று ராவணன் கேட்டபொழுது தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மணஹா என்று பேசுகிறார். ஆக கோசலேந்திரனான ராமனுக்கு நான் தாசன் என்றார் ஹனுமார். ஆக தாசியத்தை முன்னே அவர் தாசோஹம் என்று அகம் தாசா என்று சொல்லாமல் தாசோகம் என்று தாசியத்தை முன்னே வைத்து பேசினார். அதை மனதில் கொண்டே சுவாமி தேசிகனம் வந்தே பிருந்தாவனச்சரம் என்று முதலிலே வணக்கத்தை தெரிவிக்கிறார். பிருந்தாவனச்சரம், யாரை வணங்குகிறேன் என்று கேட்டால் பிருந்தாவனச்சரம். வடமதுரைக்கு சமீபத்திலே யமுனக்கரையிலே ஒரு காடு, அதே பிருந்தாவனம் என்று சொல்வார்கள். அங்கு மாடு மேய்ப்பதற்கு இடைச்செறுவர்கள் எல்லாம் செல்வார்கள். அவர்களோடு சேர்ந்து கண்ணனும் மாடு மாய்க்க செல்லுகிறான். ஆக
பிருந்தாவனம் என்ற காட்டிலே இடையர்களோடு சஞ்சரிக்கிறவன் அந்த எம்பெருமானை வணங்குகிறேன் என்றான். ஆனால் உண்மையில் அதுவா கருத்து? சுவாமி தேசியனுடைய மனதிலே வேறொன்று அலைபாய்கிறது. என்ன? ஆரண்யகம் என்று வேதத்திலே ஒரு பகுதி உண்டு. அது ஆரண்யகம் என்றால் காடு என்ற அர்த்தம். அதே மாதிரி பிருகதாரண்யக உபனிஷத்து என்றால் பிருகதாரண்யகம், பெருங்காடு என்று சொல்லுகிறது. அது வேதங்களிலே உபனிஷத்திலே காடு என்று சொல்லப்படக்கூடிய பெரும் பகுதி இருக்கே, அந்த பகுதியிலே சரம், அதிலே சஞ்சரிப்பவன். ஆக ஆரண்யகமும் பிருந்தாரண்யகோ உபனிஷத்தும் பிருகதாரண்யகோ உபனிஷத்தும் எம்பெருமானை பற்றி பேசுகிறது. அதிலே சஞ்சரிப்பவன் அவனை வணங்குகிறேன் என்று. ஆகினாலே கண்ணன் வேதவேத்தியனான புருஷன், அவன் மகர்களுக்கே புலப்படாதவன், அப்பேற்பட்டவன் தான் தன்னுடைய சௌசீல்யத்தினாலே இடைச்சிறுவர்களுக்கும் பசுக்களுக்கும் கோபிமார்களுக்கும் கண்ணால் பெயர்த்து அறியக்கூடிய நிலையிலே வந்து தோன்றியிருக்கிறான். ஆக என்னே அவனுடைய சௌலபியம், அவனுடைய எளிமை எத்தகையது என்பதை மனதிலே கொண்டு வந்தே பிருந்தாவனச்சரம் என்றார். பிருந்தாவனம், பிருந்தாவனம் என்றால் காட்டிற்கு பெயர். அதுபோல பிருந்தாவனம் என்றால் பிருந்தானாம் அவனம் பிருந்தாவனம், அதாவது கூட்டமாக காப்பது. புரிஞ்சுதா? கூட்டம் கூட்டமாக காப்பதற்காக சரம், எங்கும் சஞ்சரிக்கிறான் எம்பெருமான். விஷ்ணு எம்பெருமான் சர்வரட்சகன் அல்லவா? ஆகினாலே இங்கே கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரையும் சஞ்சரிப்பதற்காக ஒவ்வொரு அவதாரத்தில் ஒவ்வொருவரே காப்பாற்றினான். ஆஹா, கண்ணனுடைய அவதாரத்திலே கூட்டம் கூட்டமாக கோபர்களை காப்பாற்றினான், கூட்டம் கூட்டமாக பசுக்களை காப்பாற்றினான். எனவே பிருந்தாவன சரம், கூட்டம் கூட்டமாக பாதுகாப்பதற்காக அங்கே சஞ்சரிப்பவன் என்கிற பொருளை கொண்டு அவனை வணங்குகிறேன் என்றான். மற்ற இடங்களிலே எம்பெருமான் பிரகலாதனை காப்பாற்றினான். எப்படி என்றால், இரண்யகசிப்பு, நீ சொல்லும் தெய்வம் எங்கே இருக்கிறான்? கஸ்மா ஸ்தம்பேனா, ஏன் இந்த தூணிலே இல்லையே என்று கேட்டான். அதற்கு கஸ்மா ஸ்தம்பேனா என்றா பேசுகிறீர்? திருஷ்யதே என்றான் பிரகலாதன். ஏதோ கல்ல காணப்படுகின்றானே அப்படின்னா, காணப்படுகிறானா, என் கண்ணுக்கு படவில்லையே என்று ஓங்கி அதை தட்ட உடனே ஸ்தம்பம் தூணாது பிளந்து கொண்டு பிரம்மனாக அவதரிக்கிறான். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் ஸ்தம்பே சபாயான் அமருகம் நமானுஷம். ஆக அவன் இரண்யகசிப்பு கேட்ட வரத்திற்கேற்ப மானாலும் மனுஷனாலும் அவனுக்கு சாவு கூடாது. எனவே மிருகமாக இல்லாமலும் மனிதனாக இல்லாமலும் மிருகங்கலந்த நரங்கலந்த சிங்கமாக அவதரிக்கிறான். ஏன்? சத்தியம் விதாதும் என்ன நிஜபிருத்திய பாஷிதம், தனக்கு தாசனாயிருக்க முடியாத பிரகலாதாழ்வானுடைய வார்த்தையை காப்பதற்காக இங்கே காணப்படுகிறான் என்று சொன்னான் அல்லவா, உடனே அதிலேயே காணப்பட்டான், அங்கேயே வந்து அவதரித்து நின்றான். ஆக பிரகலாதனை அம்மாதிரி காப்பாற்றினவன் அவன். மற்றொரு சமயம் கஜேந்திராழ்வானே காப்பாத்துகிறான். நக்ராக்ராந்தே கரீந்திரே முகுளித நயனே மூல மூலே திகின்னே நாகம் நாகம் நஜாகம் நஜபபதி புனக தாதுருஷோ மாதுருஷேஷு இத்தியேவம் தியக்தஹஸ்தே சபதி சுரகணே பவசூன்யே சமஸ்தே மூலம் யத் பிராதுராசீத் சதிசிது பகவான் மங்களம் சந்ததம் மகா. இந்த ஸ்லோகத்தை காலையிலே எழுந்தவுடன் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு நாம் இந்த ஹரி என்கிற அவதார எம்பெருமானை தியானம் பண்ணுகிறோம். என்ன பொருள்? நக்ராக்ராந்தே கரீந்திரே, கஜேந்திரன் அவன் சாபத்தினாலே ஆண் யானையாக பிறந்தவன், முன் ஜென்மத்தில் எம்பெருமானை மலர் எடுத்து அர்ச்சித்து வழிபட்டவன், அந்த வாசனையினாலே கஜேந்திரனாக பிறந்த பிற்பாடும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அதாவது தினந்தோறும் பொய்கையிலே இறங்கி தாமரை மலரை பறித்து அதை எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ப்பது அர்ச்சிப்பது என்பது அந்த யானையினுடைய வழக்கம். ஒரு நாள் அதை பொய்கையில் இறங்கி மலரை பறிக்கும் பொழுது மலரை பறித்தான், உடனே தனது காலை முதலை கவ்விக்கொண்டது. எவ்வளவோ முண்டி பார்த்தான், முடியவில்லை. பெண் யானைகள்லாம் சேர்ந்து அவனுடைய துதிக்கை பிடித்து இழுத்து பார்த்தது முடியவில்லை. ஆண் யானைகளும் சேர்ந்தார்கள். எவ்வளவு கூட்டம் கூடியும் அந்த முதலை நின்றும் அதன் வாய் நின்றும் அவனை இழுத்து வெளியேற்ற முடியவில்லை கஜேந்திரனை. அப்படி இருக்கும் பொழுது
வேற வழி இல்லை கஜேந்திரனுக்கு. உடனே கதறினான், மூலமூலே திகின்னே, ஜெகத்காரண பொருளே, ஆதி மூலமே என்று எம்பெருமானை அழைத்தான் தன்னை காக்க வேண்டும் என்று. அப்பொழுது வானத்திலே செல்லுகிறவர் காதிலே விழுந்தது. அப்பொழுது ருத்ரனை பார்த்து ஒரு தேவன் கேட்கிறான், மூலமூலே திகின்னே, ஆதி மூலமே என்று அழைக்கிறது, நீர் போய் அந்த யானையை காப்பாற்றும் என்றான். நாகம் நாகம் நஜாகம், நான் ஜெகத்காரண வஸ்து இல்லவே அல்லவே என்றான். இந்திரனை பார்த்து சொன்னார்கள், அவனும் அப்படியே சொன்னான். பிரமனை பார்த்து சொன்னார்கள், எல்லோரும் நான் ஜெகத்காரண வஸ்து அல்ல, அவன் அழைப்பது ஜெகத்காரணமான பொருள், அவனே வந்து காப்பான் என்று விட்டார்கள். நஜபவதி முனஸ்தாதிருஷோ மாதிருஷேஷு, ஆக நம்மிடையே ஜெகத்காரணமானவர் யாரும் இல்லாதபடினாலே நாம் அவனை காப்பதற்கில்லை என்று தேவர்கள் எல்லாம் கைவிட்டார்கள். இத்தியேவம் தக்தஹஸ்தே சபதி சுரகணே பவசூன்யே சமஸ்தே, இவ்வாறு தேவர்களெல்லாம் கைவிட்ட பிறகு எல்லோரும் என்ன செய்வது என்றாலும் முழித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த யானையை மூலம் எத் பிராதுராசீத், அவன் காரணப்பொருளை அல்லவா கூப்பிட்டான். ஆகவே அந்த காரணப்பொருளான எம்பெருமான் சிவன் நாராயணன் ஓடி வந்து அவனை காப்பாற்றினான். சதிசது பகவான் மங்களம் சந்ததன் மகான், ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்மை காப்பாற்றட்டும் என்று காலையிலே பிரார்த்திக்கிறோம். அப்பொழுது யானை கதறி கைகூப்பி, என் கண்ணா கண்ணா உதவும் புல்லூர்ந்து உருதுயர் தீர்த்தவனே என்பார் ஆழ்வார். அவனை புல்லூர்ந்து வந்து அவனுடைய துயரை தீர்த்தார். யானையின் துயரம் சாமானியப்பட்டதல்ல. அழியும் உடலை பற்றி யானைக்கு கவலையே இல்லை. பறித்த புஷ்பங்கள் கையில் இருப்பது, வாடுவதற்கு முன்னாடி பரமனுடைய திருவடிகளே அதை சேர்க்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் அவனுக்கு கவலை. சர்வேஸ்வரன் எப்பேற்பட்டவன், ஆபத் சகன், ஆபத் பந்து. ஆக இப்பொழுது நம்மை காப்பாற்றாவிட்டால் அவனுக்கு ஆபத் பந்து என்ற பெயரே போய்விடும். அதனால அவன் அவசியம் நம்மை வந்து காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறான். இருந்தாலும் சிலர் இதுவரை வல்லையே, கருணையே இல்லையோ என்பார்கள். அதை சுவாமி தேசிகன் வரதராஜஸ்தவத்திலே அழகாக சித்தரிக்கிறார். பூயோபிஹந்த வசதிஹி யதிமே பவித்ரி யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாதனாசு சம்யக் பவிஷ்யதி ததஹ சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். கரிசைலநாதனே, வரதராஜா, நான் பல பாபங்களை செய்து மீண்டும் மீண்டும் மறுபடியும் நரகத்திலே நான் அழிந்துவேனே ஆகில், அதனால் எனக்கு பரவாயில்லை. ஆனால் உம்மை நான் அழைக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று. நீர் காப்பாற்ற போனால் எனக்கு என்ன நஷ்டம் தெரிஞ்சுதா? நகலு பாகவதாக யம விஷயங்கு சிந்தி என்பது சாஸ்திரம். ஆக உன்னே நினைத்து கொண்டு இருக்கும் எனக்கு நரகம் வராது. அப்படியே நரகம் வந்தால்தான் என்ன என்ன? உன்னைத்தான் மக்கள் தூற்றுவார்கள். ஏன்? எனக்கு எங்கிருந்தாலும் ஒன்றுதான், நரகத்தில் இருந்தாலும் உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பேன், பூமியில் இங்கிருந்தாலும் உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பேன், எனக்கு மதத்திலே வேதனை இல்லை. ஆனால் உலகம் உம்மை என்ன சொல்லும் சொல்லும் தெரியுமா? சம்யக் பவிஷிதா சரணாகதானாம் சம்ரட்சிதாம், உமக்கு ஒரு பெரிய விருது இருக்கிறது, சரணாகதர்களை அடைக்கலம் என்று வந்தடைந்தவர்களை எல்லாம் காப்பாற்றுகின்றவன் என்கிற ஒரு விருது இருக்கிறதே, அந்த விருது எங்க போச்சு இப்பொழுது என்று எல்லோரும் பரியாசம் பண்ணுவார்கள். ஆக உம்முடைய விருதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதாவது என்னை நீர் காப்பாற்ற வேண்டும். அதனால்தான் ஆளவந்தாரும் அபூதபூர்வம் மமபாவிக்கும் வா சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம், இந்த லோகத்தில் எவ்வளவு துக்கம் வந்தாலும் அதெல்லாம் எனக்கு சகஜம், நான் அனுபவிக்கிறேன். ஆனால் அதை அனுபவிக்காமல் நீர் பண்ணாத போனால் சரணாகத சம்ரட்சகன் ஆபத்சகன் என்கிற உம்முடைய விருதெல்லாம் போய்விடுமே என்று கவலைப்படுகிறார் ஆளவந்தார். அந்த முறையில் பிருந்தாவனச்சரம், இவன் யானையை காத்தது போல பிரகலாதனையை காத்தது போல ஒவ்வொருவராக காப்பாற்றவிடவில்லை, பின்ன கூட்டம் கூட்டமாக இங்கு காப்பாற்றுகிறான். ஆகினால பிருந்தாவனச்சரம் என்று சொன்னார்கள். பிருந்தா கூட்டம் கூட்டமாக காப்பாற்றது, அது ரங்கராஜஸ்தவத்திலே அழகாக பேசுவார். பிருந்தானியா சுவசயன் விரஜசுந்தரீணாம் பிருந்தாவனாந்தரபுவாம் சுலபோபூவ, ரங்கநாதா, பிருந்தாவனாந்தரபுவாம், பிருந்தாவன காட்டிலே இருக்கும்படியான கோபஸ்திரீகள் எல்லோருக்கும்
அவர்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் பிருந்தானியா ஸ்வவசயன்னு வஜசுந்தரீனாம், அந்த கோபஸ்திரர்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக தன் வசப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் சுலபனாக எளிதி கிடைப்பதற்கு உரியவனாக நீ ஆனாயே என்று பேசுகிறார். ஆக தன்னை வசப்படுத்துவதற்கு பக்தி பிரபத்தி என்கிற உபாயம்தான் உண்டு, அவை வேண்டும். ஆனால் கோகுலவாசிகளை அவர்கள் வசப்படுத்த உபாயத்தை பண்ணினார்களோ இல்லையோ, எம்பெருமான் வருவிலே தான் அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று பேசுகிறார். இங்கே காஞ்சாரயந்து சகிபிஹி சமம் பதேஹிம் பிருந்தாவனம் புண்ணியம் அதீவ சக்கரதுஹு என்றார். ஆக பிருந்தாவன சரம், பிருந்தாவனர் காட்டிலே சஞ்சரித்து கொண்டு அதை அழகுபடுத்தினாராம். எப்படி என்று கேட்டார். சகிபிஹி சமம் பதேஹி, தன்னுடைய நண்பர்களோடு கூட மாடுகளை மேய்த்துக்கொண்டு பிருந்தாவன காட்டிலே சஞ்சரிக்கிறானல்வா, அப்பொழுது பிருந்தாவனம் எப்படி ஆயிற்று, இவனுடைய திருவடி பட்டத்தினால பிருந்தாவனம் புண்ணியம் அதீவ சக்கரதுகு, அவனுடைய திருவடிவனே மிக புண்ணியமாக பவித்திரமான ஒரு இடமாக பிருந்தாவனத்தையே ஆக்கிற்று. என்ன இவன் திருவடி பட்டத்தினாலே அவ்வளவு பவித்திரம் எப்படி தெரிகிறது என்று கேட்டால், இவன் திருவடி பட்டதுங்கிறது எல்லோரும் நடக்கிறார்கள், இவன் திருவடி பட்டது என்ற இடம் எப்படி தெரியும் என்றால், அதற்கு ஆளவந்தார் பேசுவார். கதா புன சங்கர சாங்க கல்பக துவஜாரவிந்த அங்குஷவஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம துவச்சரணாம்புஜத்வயம் மதியம் உர்தானம் அலங்கரிஷதீம். ஆளவந்தார் எம்பெருமானை பார்த்து, எம்பெருமானே, நான் வாமனாவதாரத்தில் நீர் அவதரித்து ஓரடியாலே இந்த பூமியெல்லாம் வளர்ந்தீரே, அப்பொழுது என்னை நீர் சிருஷ்டிக்கவில்லை, அப்படி சிருஷ்டித்திருந்தால் என்னுடைய தலை மீதும் உன்னுடைய திருவடி பட்டிருக்கும், திருவடி பட்டிருந்தால் நான் இப்பொழுது இங்கே இருக்க மாட்டேன், ஸ்ரீவிகுண்டத்தில் அல்லவோ இருப்பேன், உம்முடைய திருவடி என் மேலே படவில்லையே என்றார். ஆக இனி உம்முடைய திருவடி எப்பொழுது என் தலைமையிலே படும், துவச்சரணாம் புஜத்வயம் மதியம் உர்தானம் அலங்கரிஷதி, என் தலைமையது உமது இரண்டு திருவடிகளும் இருந்து எப்படி அழகாக சேவை சாதிக்கும், உம் திருவடி எப்பொழுது என் தலைவையிலே வைப்பீர் அப்படிங்கிறார். அப்போ உம்முடைய திருவடி எத்தகையது என்று அழகாக பேசுகிறார். சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ரலாஞ்சனம், அவனுடைய திருவடியிலே பல ரேகைகள், சங்க ரேகை, சக்கர ரேகை, கல்பவருஷ ரேகை, கொடி ரேகை, தாமரை மலர் ரேகை, அங்குஷ ரேகை, வஜ்ராயுத ரேகை, இப்படி பல ரேகைகள் இருக்கு. அந்த ரேகைகளோடு பிருந்தாவனத்தில் அவன் நடக்கும் பொழுது காட்டில் அவன் நடந்த இடமெல்லாம் இந்த ரேகைகள் பதிந்து அவனுடைய திருவடி நடுக தெரிகிறது. ஆகையினால அந்த எவ்வளவு பேர் சஞ்சரித்தாலும் கூட கண்ணனுடைய திருவடி அதில் தெளிவாக தெரிகிறதான். ஆக அப்பேற்பட்ட இந்த ரேகைகளோடு கூடிய கண்ணனுடைய திருவடி பட்ட விடமானபடினாலே பிருந்தாவனம் மிக புண்ணியமானது என்றார். எம்பெருமான் வடமதுரையிலே அவதரித்தானே ஒழிய பெரிய நகரத்திலே அவதரித்தான், ஆனால் அங்கே வாழவில்லை, சஞ்சாரமெல்லாம் பிருந்தாவனத்தில் தான் அவனுக்கு. அவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தவன் அல்லவா. அப்படி இதே ராமன் என்ன செய்தான், அவனும் அயோத்தியிலே அவதரித்தான், பிறகு காடு சென்று அங்கே இருக்க முடியான குகன், வேடுவன், வானரங்கள், சுக்ரீவாதிகள் மற்றும் ராட்சதர்கள் விபீஷன் இவர்களோடெல்லாம் நெருங்கி பழகி தன்னுடைய சௌசல்யத்தை காட்டினான். இவன் மதுரையிலே அவதரித்து பிருந்தாவனத்திற்கு வந்தான் கண்ணன். வந்தவன் யாரோடு இப்படி பழகினான் என்று கேட்டால், வந்தே பிருந்தாவனஜனம் வல்லவீஜன வல்லபம் என்றார். வல்லவீஜன வல்லபம், வல்லவீஜன என்றால் ஆயர் கோபிமார்கள், அவர்களுக்கு வல்லவனாக அவர்களுக்கெல்லாம் பெரியவனாக வாழ்ந்தான். இவன் எப்பேற்பட்டவன், இவன் ஸ்ரீவல்லபன், லட்சுமிக்கு பதி, லட்சுமிக்கு மிக பிரியமானவன். அப்பேற்பட்டவன் அதை மறைத்து கொண்டு இப்பொழுது கோபிகளுக்கு வல்லவனாக மாறினான். ஏனென்றால் இங்கே செய்யக்கூடிய காரியம் கோபாலனம், மாடு மேய்ப்பது, மாடு மேய்ப்பதற்கு மகாலட்சுமி இருந்தால் இடையூறு அல்லவா, பணக்காரர்கள் எங்கேயாவது மாடு மேய்ப்பார்களா? ஆம், வாமனாவதாரத்தில் அவனை யாச்சிப்பதற்காக சென்ற பொழுது யாஜகம் பண்ணுகிறவனு கிட்டத்தட்ட மகாலட்சுமி இருந்தாள், மகாலட்சுமி உடையவர்கள் எங்கேயாவது யாஜனம் பண்ணுவார்களா? ஆகினால என்ன செய்தான், கிருஷ்ணாஜினேன சம்வர்ணன் சம்ருண்வன்
வதும் வட்சஸ்தலாலயம் என்பவர் சுவாமி தேசிகன். தன் திருமார்பு மகாலட்சுமி மறைத்து கொண்டு பலி சக்கரவர்த்தியை மூன்றடி மண்ணு வேண்டினானாம். அதுபோல இங்கே வல்லவேஜன வல்லவனாக ஆனபடினால ஸ்ரீவல்லவனாயிருக்கிறன் இவன் தன்னுடைய மகாலட்சுமியை மார்பில் இருக்கிறதே மறைத்து கொண்டு இங்கே சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தான். இவன் மாடு மேய்த்து கொண்டு திரும்பும் அழகை சேவிக்க வேண்டும் என்று கோபிகள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக ஆசைப்பட்டு வாசலே வந்து மாலையிலே காத்து கொண்டிருப்பார்கள். அவனுடைய அழகை பார்த்து அவனிடத்திலேயே மையல் கொண்டார்கள். தினந்தோறும் அவனை பார்ப்பதிலே அவர்களுக்கு ஆசை. காடுகள் ஊடு போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோடல் பூ சூடி வருகின்ற தாமோதரா கன்று துளிகான் உன்னுடம்பு பேடை மயிர்ச்சாயல் பின்னை மணாளா என்பர் பெரியாழ்வாம். காடுகளுக்கு போய் அங்கங்கு திரிந்து எல்லாத்தையும் மேய்த்து கொண்டு கடைசியிலே கன்றுகளோடும் ஆடுகளோடும் மற்ற இடை செருவர்களோடும் கூட திரும்பி வருகின்ற காலத்தில் வெண்காந்தல் பூ என்கிற பூவை எடுத்து காதலை சூட்டி கொண்டு வருகின்றானாம். அவன் வருகின்றதனாலே ஏற்படக்கூடிய தூளிகள் படர்ந்து நிற்கிறது. அதை பார்த்த உடனே கண்ணன் வந்து விட்டான் என்று எல்லோரும் வாசலிலே ஓடி வந்து கண்ணனை பார்க்க தயாராகிறார்கள். சிற்றாயர் சிங்கமே என்கிறார்கள். காயாம்பு வண்ணங்கொண்டாய் என்று காயாம்பு வண்ணத்தான கண்ணனை பார்க்க, பார்க்கடல் வண்ணனான கண்ணனை பார்க்க எல்லோரும் வருகிறார்கள். அப்பொழுது வீதியிலே எப்படி வருகிறான் கண்ணன் மாடுகளை மேய்த்து பிறகு மாலையிலே தழைகளும் தொங்கலும் ததிம்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு உன்மறந்து ஒழிந்தனரே என்றார். தழைகளும் தொங்கலும் ததிம்பி எங்கும் அவன் வரும்பொழுது பீலி கொடைகள் வெண்குடைகள் இவைகளெல்லாம் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு அவன் வரும்பொழுது மற்றவர்களெல்லாம் தன்னுமை பேரிகை வாத்தியத்தை முழக்குகிறார்கள். பிறகு ஒற்றை தந்தி வாத்தியம் என்று ஒன்றுண்டு, அதை முழங்குகிறார்கள், மத்தளத்தை அடிக்கிறார்கள். இப்படியாக கையில் சிலர் புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு கண்ணன் போல குழல் ஊதுகிறார்கள். இப்படி அமக்களத்தோடு கண்ணன் திரும்பி வருகிறான் மாலையிலே. அந்த கோவிந்தன் வருகின்ற கூட்டத்தை பார்த்தவுடனே கோவில் என்ன நினைக்கிறார்கள், நீருண்ட மேகம் வருகின்றதே மழைகளோ வருகின்றது என்று. ஆக நீருண்டும் போகும் போன்ற அழகான காட்சியோடு அவன் வருகிறான் அல்லவா, அதை பார்ப்பதற்காக அவரவர்கள் வாசப்படியை வைத்து பிடித்து கொண்டு அல்லது ஜன்னலை பிடித்து கொண்டு எட்டி பார்க்கிறார்கள் கண்ணன் வரும் அழகை. அதை கண்ணன் வருவதற்கு நேரமானால் உள்ளே போவது, மறுபடியும் கண்ணன் வந்து விட்டானா என்று திரும்பி பார்ப்பது, இப்படியாக நுழைவனர் நிற்பனராகி கடைசியில் கண்ணனை பார்த்து விட்டுதான் உள்ளே போகுது என்ற எண்ணத்தோடு வாசற்படியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளம் விட்டு உன்மறந்து ஒழிந்தனரே. சாப்பாட்டு வேலையாக இருந்தாலும் கூட தண்ணீர் பருக வேண்டிய நிலையாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மறந்து கண்ணனை பார்ப்பதே தனது கொள்ளுகையாக கொண்டு அன்பிலாலே காத்து கிடக்கிறார்கள் என்று சொல்கிறான். ஆக அந்த கோபி பிருந்தங்களை எல்லாம் காப்பாற்றுகிறான்றானபடியாலே எல்லோரும் அவனை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். கோவலனாய் குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானே தெருவில் கன்று என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் தோழி ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லாவளை கழன்று துகில் ஏந்தி இளமுலையும் என் வசமல்லவே ஊத்தி பேசுகிறாள். கோவலனாய் குழல் ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு. ஆக கோவலனாகிய கண்ணன் குழலை ஊதிக்கொண்டு கன்றுகளை மேய்த்து கொண்டு தன்னுடைய தோழனோடு கூட கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு கூட்டமாக வருகின்றான். அப்பொழுது தெருவிலே கண்ணனை பார்க்கிறாள் என்னுடைய பெண். அப்படி பார்க்கும் பொழுது என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து, ஏ தோழி இங்கே வந்து பாரு
இந்த கண்ணன் இவனுக்கு சமமாக உலகிலே யார் இருக்கிறார்கள், கட்டழகன் ஓடி வந்து பாரு என்று ஒன்றும் நில்லா அவனை வளைகழன்று துகில் ஏந்தி இளமுலையும் என் வசமல்லரே. வந்து கண்ணன் அழகிலே ஈடுபட்ட உடனே அவர்கள் அவனை அடை முடியாது, மெலிந்து போய் அவர்கள் துகில்கள் கழல்கின்றன, கையிலே பூட்டிய வளைகள் கீழே விழுகின்றன. இப்படியாக அவைகளெல்லாம் தாங்கி பிடித்து கொண்டு தன் வசமில்லாமல் கண்ணனை அனுபவித்துக் கொண்டு நிற்கிறார்கள் என்று பேசுகிறார் ஆழ்வான். இவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவல் காண்போம் தோழி. ஒருத்தி பேசுகிறாள், கண்ணனிடத்திலே அருகில் சென்று அவனோடு நாம் பேச்சு கொடுத்து பேச வேண்டும். அதற்கு என்ன வழி? நான் ஒரு வழி இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்ன தெரியுமா? அவன் வீதியிலே மாட்டை ஓட்டிக்கொண்டு போகிறான் அல்லவா, அப்பொழுது நம் கையில் உள்ள பந்தை தூக்கி எறிகிறது. அவனிடையே வந்தவுடனே என்னுடைய பந்து இங்கே தான் வந்து விழுந்தது, நீ தானே கண்ணா எடுத்துக்கொண்டாய் என்று வளைத்து அவனை நிறுத்தி வைத்து அவனோட பேசுங்கிற காலத்தில் பவளவாய் முருவலும் காண்போம், அப்பொழுது புன்னகை பூத்து நம்மோடு அவன் பேசுவான் அல்லவா, அந்த அழகை நாம் அனுபவிக்கலாமே என்று ஒரு உபாயத்தை சொல்லுகிறாள் ஒரு கோபி. ஆயர்குழாம் நடுவே கோல சந்தாமரை கண்மிளிர குழலூதி இசை பாடி குனிந்து ஆயரோடு ஆலித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்க்கின்றதே. என்ன, என் வீட்டு பெண் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். என்ன பண்றார்? மாலையிலே ஆயர்குழாம் நடுவே இடைப்பிள்ளைகள் நடுவிலே நம்முடைய குழந்தைகள் நடுவிலே கண்ணன் வருகிறான். எப்படி இருக்கிறான்? கோல செந்தாமரை கண்மிளிர அண்டலந்த தாமரை போன்று செவ்வரை ஓடிய அத்திருக்கண்கள் அழகாக காட்சி அளிக்கிறது. அதை பார்க்கிறார்கள். அவன் குழல் ஊதுகிறான், இசை பாடுகிறான், குனிந்து குனிந்து பாடுகிறான். இதையெல்லாம் பார்த்து ஆயப்பிள்ளை அழகு கண்டு, அந்த கோபாலனுடைய அழகை கண்டு என்னுடைய மகள் இன்றும் அவனையே நினைத்துக் கொண்டு வாடி நிற்கிறாளே என்று பேசுகிறாள். கண்ணனுடைய கவர்ச்சி அத்தகையது. நங்கை தன் துகிலோடு சரிவளை கழல்கின்றதே. அவனை பார்க்க பார்க்க அவனிடம் உள்ள ஆசையினாலே அவனை அடைய முடியாது, மெலிந்து போய் அவளுடைய துகிலும் வளைகளும் கழல்கின்றன. வலங்காதின் மேல் தோன்றி பூ அணிந்து மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாழ விட்டு தீங்குழல் வாய் மடுத்து ஊதியூதி அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு விளங்கி நில்லாது எதிர் நின்று கண்டீர் வெள்வளை கழன்று மெய்மலிகின்றதே. என்னுடைய பெண் எப்படி இருக்காள் தெரியுமா? மாலையிலே வலங்காதின் மேல் தோன்றி பூ அணிந்து செங்காந்தள் பூ என்கிற பூவை காட்டிலே பறித்து அதை காதின் மேலே சொருகிக் கொண்டிருக்கிறான். மார்பிலே மல்லிகை மாலையை அணிந்திருக்கிறான். பிறகு காட்டு மல்லிகை மாலை, துளசி மாலை, முல்லை மாலை இவைகளெல்லாம் அணிந்திருக்கிறான். ஆக அவனுடைய அழகு இன்னும் மேன்மேலும் நன்றாக சிறக்கிறது. பிறகு குழல் தாழ விட்டு தன்னுடைய மயிரை வாரி கீழே தொங்க விட்டு கொண்டிருக்கிறான். தீங்குழல் வாய்மெடுத்து நல்ல அழகான குழலை எடுத்து வாயிலே வைத்து மிக மதுரமாக ஊதி ஊதி பாடுகிறான். அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை, அவனுடைய அலங்காரமும் அவனுடைய பாட்டின் அழகமும் அழகும் எல்லாம் கேட்டு கேட்டு அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு, என்னுடைய பெண்ணும் கண்ணனையே ஆசைப்பட்டு ஒதுங்கி நிற்காது எதிர் நின்று கண்டீர், கண்ணனுக்கு எதிர்க்கே போய் நின்று கொண்டு அவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்படி மெய் மலர்ந்து அவர்கள் வெள்வளைகன்று மெய் மெலிகின்றதே. இப்படியாக கண்ணனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவள் உடலெல்லாம் நலிந்து மெலிந்து நிற்கிறாளே என்று பேசுகிறாள் ஒரு கோபஸ்திரீ. ஆண்டாள் தான் பாடும் பொழுது எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான்களோ செய்ய தாமரக்கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையவே என்றார். ஆண்டாள் அழகாக பேசுகிறாள். ஆயர்வாடி குழந்தைகளோடு சேர்ந்து சிற்றில்களை வீடு கட்டுகிறார்கள், மணல் வீடுகள் கட்டுகிறார்கள். அந்த மணல் வீடே கண்ணன் வந்து கலைக்க வேண்டும், வம்பு பண்ண வேண்டும் என்று ஆசை. நீ எப்பேற்பட்டு வந்தீமா கண்ணா? மையலேற்றி மயக்க உன் மகமும் மாயமந்திரந்தான்களோ, உன்னுடைய முகம்
எங்களுக்கு ஆசையை உண்டு பண்ணி எங்களை மயக்குகிறது. உன்னுடைய கண்கள் சிவந்த அழக தாமரை போன்ற கண்கள், ஆகையினாலே அப்பேற்ற அழகான கண்களோடு நீ ஓடி வந்து நாங்கள் விளையாட்டி விளையாட்டிலே கட்டும் வீடுகளையெல்லாம் சிதைக்க வா, வருவாயே வா என்று அழைக்கிறார்கள். இட்டமான பசுக்களே இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தே கண்டோமே. கோதை பேசுவார், தனக்கு வேண்டிய பசுக்களை எல்லாம் மறித்து அவைகளெல்லாம் யமுனையிலே நீரூட்டச் செய்து நீர் வருகச் செய்து பிறகு சிறிது நேரம் விளையாடிவிட்டு பிருந்தாவனத்திலே சுகமாக இருக்கிறான் கண்ணன். ஆக இப்பேற்பட்ட கண்ணனை யாருதான் பண்டு மயங்காமல் இருப்பார்கள்? அப்பேற்பட்ட வந்தே பிருந்தாவனஜரம் வல்லவீஜன வல்லவம், அப்பேற்பட்ட கண்ணனை நானும் சேவிக்கிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். அவன் எப்பேற்பட்ட எப்பொழுது அவதரித்தானவன் என்றால், ஜெயந்தி சம்பவம் தாம, ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தியிலே தோன்றியவன். அவன் அவதரித்த பொழுது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஆயர்பாடி சென்று ஒழித்து வளர்ந்தவன் அல்லவா. ஆகினாலே கோகுலத்திற்கு மதுரையிலிருந்து எழுந்திரளினபடியால் அவதாரத்தை கடைசியிலே மறைத்து பேசுகிறார். ஏன், கண்ணனிடத்திலே பயம். ஆக வந்தே பிருந்தாவனஜரம் என்கிற ஸ்லோகத்தில் அவதாரத்தை முதலிலே பேசாது அதை கடைசியில ஜெயந்தி சம்பவம் தாமா என்று மூன்றாவது வழியிலே வைத்து பேசுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவன் அவதரிப்பதை வெளியிலே சொல்லிவிட்டால் எங்கே கம்சனால் அவனுக்கு கேடு வந்துருமோ என்கிற பயம் சுவாமி தேசிகனுக்கும் கூட. அவன் எப்பேற்பட்டவன், வைகுண்டேது வரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்வதிஹிம் ஆஸ்தே விஷ்ணு நசிந்தி ஆத்மா பக்தைஹி பாகவதே சஹா என்று எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரர்களோட கூட பிராட்டியோட கூட அங்கே எழுந்துள்ளிருக்கிறான். எப்படி பக்தைஹி பாகவதே சஹ, பக்தர்களும் பாகவர்களும் அவனை சாமகானம் பண்ணி அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவனை முழுக்களும் அருகில் இருந்தால் நினைக்க முடிகிறதா? அச்சிந்தியாத்மா, மனதாலே அவன் நினைப்பது அரிது. அப்பேற்பட்டவன், ஆக அவ்வளவு உயர்வு பெற்றவன் அவன் என்று பரத்தம் தோற்ற பிறராலே அனுபவிக்க முடியாதவனாய் இருந்த அதே எம்பெருமான் தன்னுடைய சௌசீல்யத்தை காட்டுவதற்காக சசிதேவீருதிர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹிம் ஆதி அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சநாதனஹா ததஸ்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே ததௌ திதௌ. எம்பெருமான் வைகுண்டத்தில் இருப்பவன் முன் அவதாரத்தில் ராவணாக அவதரித்தான். அப்பொழுது தசரதர் செய்த யாகத்திலே ஹவிர்பாகத்தை பெறுவதற்காக வந்த தேவர்கள் எல்லோரும் எம்பெருமானை வணங்கி அவனை ராவணனிடமிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என வேண்டுகிறார்கள். அப்பொழுது எம்பெருமான் அவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டு தசரதருக்கு மகனாய் கௌசல்யா புத்திரனாய் அவதரிக்கிறான். எப்படி? ததஷ்ட துவாதசே மாசே, அன்றிருந்து அவன் புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணி அந்த சருவை கௌசல்யா பானம் பண்ணிய பிறகு பன்னெண்டாவது மாசத்தில் அவதரிக்கிறான். சைத்திர மாசம், சித்திரை மாசம், நவமி திதி, புனர்வசு நட்சத்திரம், 12 மாதங்கள் கர்ப்பவாசம் பண்ணி கடைசியிலே அவதரித்தான். அப்படி அவதரித்த சக்கரவர்த்தி திருமணாக இருந்த போதிலும் கூட அவன் வேடுவர்கள், கரடிகள், குரங்குகள், அரக்கர்கள் இவர்களெல்லாம் நிறைந்த காட்டிலே வந்து அவர்களோட பழகி தன்னுடைய சௌசல்யத்தை காட்டினான். ஆக சக்கரவர்த்தி திருமணாக இருந்தும் மற்றவர்களோடு பழகி சௌசல்யத்தை காட்டினான் அவன். அந்தாலும் அவன் சக்கரவர்த்தி திருமணம் அல்லவா, அவனுடைய உயர்வு தான், பரத்துவம் தான் அவனிடம் ஜாஸ்தி இருந்தது. அதனால்தான் அவன் நவமியிலே அவதரித்தான். ஒன்பதாவது வாய்ப்பாட்டை சொல்லி பாருங்கள், அது உயர்ந்து கொண்டே போகும். எப்படி? 9 9 92 18 18 கூட்டினால் 1 8 9 9 ஆறுது என்ன, அப்புறம் 9 3 27 7 2 9. ஆக எப்படி பெருக்கினாலும் கடைசி எண்ணை கூட்டினால் நிலை தெரியாமல் அந்த 9 வந்துவிடும். ஆக அவன் பரத்தும் அதை மாறாது அந்த சக்கரவர்த்தி திருமணாகவே இருந்தான் என்பதற்கு அடையாளமாக அவன் 9வது திசையிலே வந்து பிறந்தான். இருந்தாலும் கூட எல்லோரும் பழகினாலும் கூட அபியசிஞ்சன் நரவியாக்கிரம் பிரசன்னே நசுகஞ்சினா என்று
சக்கரவர்த்தி திருமணாகவா திருமணாக திருமகனாக பட்டாபிஷேகம் முடிசூட்டி கொண்டு அவன் தசவருஷ சகஸ்